சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அண்ணாமலையார். அண்ணாமலையார் பாடிய காவடி சிந்து எந்த நூலில் தாக்கத்தால் வந்த இலக்கியமாகும்? அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாட்டையொட்டியதாகும். தமிழில் முதன் முதலில் வண்ண சிந்து பாடியவர் யார்? அண்ணாமலையார். அண்ணாமலையார் தம் 18 வயதிலேயே ஊற்றுமலையில் டேஸாக இருந்தார். அரசவை புலவராக இருந்தார். தருவை, மும்மணிக்கோவை, கோமதி அந்தாதி என்ற நூல்களை இயற்றியவர் யார்? அண்ணாமலையார். காவடி சிந்து என்ற பா வடிவம் டேஸ் வகையில் இருந்து தோன்றியது. வழிநடை பாடல். காவடி சிந்து என்ற பா வடிவம் டேஸ் வகைகளிலிருந்து தோன்றியது. வழிநடை பாடல். கருவை, மும்மணிக்கோவை, கோமதி அந்தாதி போன்ற நூலை இயற்றியவர் யார்? அண்ணாமலையார். குறவல்லி, பதம்பணி, நேசன் யார்? முருகன். கழுகாசலப்பதியில் கோயில் கொண்டுள்ளவர் யார்? முருகன். நூபுர துத்தோணி வெடிக்கும் இவ்வெடுப்பில் நூபுரம் என்ற சொல் குறிப்பது என்னது? சிலம்பு. உன்னதமாகிய இஞ்சி. இது இஞ்சி என்பதன் பொருள் மதில். இஞ்சி என்பதன் பொருள் என்ன? மதில். செகமெச்சிய மதுர கவி யார்? அண்ணாமலையார்.